இவரது சமய கருத்துக்கள் உலக அளவில் எடுத்துச் சென்ற பெருமை இவருக்குண்டு. அவரின் ஆன்மீக ஈடுபாடு பற்றி அமெரிக்காவின் பிரபலியமான வழக்கறிஞர் மைரோன் பெல்ஸ் அவர்கள் கூறும்போது, எனது வாழ்நாளில் சந்தித்தவர்களில் செல்வன் ராமநாதன் அவர்கள் ஒருவர் என குறிப்பிடுகின்றார். இதனால் அமெரிக்காவில் இவர் சென்ற இடமெல்லாம் பிரம்மஞானி என்றே அறிமுகம் செய்யப்பட்டார். இவர் இந்து மதத்தை தனது புறப்பிரிமையாக கொண்டிருந்த போதிலும் அம்மதத்தில் காணப்பட்ட சமரச போக்கிற்கு ஏற்ப ஏனைய மதங்களை மதிப்பதிலும் அவற்றிற்கு பணி செய்வதிலும் ஆர்வம் காட்டி ஒருவர் ஆவர். பிரித்தானியர் ஆட்சியில் நலிவுற்ற பௌத்த மதத்தை மேம்படுத்த பௌத்த பிரம்மஞான சங்கத்தின் பொருளாளராக இருந்து சங்கத்திற்கு மானியங்கள் வழங்க ஏற்பாடு செய்ததுடன் போயா தின விடுமுறையை நடைமுறைக்கு கொண்டு வரவும் காரணமாக இருந்தவர் ஆவர். கிறிஸ்தவ சமயத்தை நன்கு கற்ற இவர் புனித விவிலியத்திலுள்ள பரிமத்யு கவி சேசகம், பரியோவான் சுவிசேசகம் முதலியவற்றிற்கு தமது ஞான நோக்கிலே விளக்க உரையை அளித்துள்ளார். கிறிஸ்தவர்களின் கல்விப் பணியை போற்றிய செல்வன் ராமநாதன் அவர்கள் மதமாற்றம் செய்வதை வன்மையாக கண்டித்த ஒருவர். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த நாடு, இனம், மதம், மொழி, சமூகம், குடும்பம் ஆகியன அவரின் பிறப்புரிமைகளாக கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை மாற்றுவதற்கு உரிமை இல்லை என்பதை வலியுறுத்தி வந்தவர். இலங்கை சட்டசபையில் தாய்மொழி கல்வியையும் இலவச கல்வியையும் வலியுறுத்தி வந்த செல்வன் ராமநாதன் தமிழ் மொழியினதும் தமிழர் பண்பாட்டினதும் பெருமைகளையும் சிறப்புகளையும் தேசிய சர்வதேச கருத்தரங்கத்தில் எடுத்துரத்த பெருமைக்குரியவர். கல்வி உலகியலை மட்டுமன்றி ஆன்மீகத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர். கல்வி கற்பதில் பால் வேறுபாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதும் அவரின் வேணவாவாக இருந்தது. இவற்றை ஏற்படுத்திய இரு கல்வி நிலையங்களிலும் செயற்படுத்தி காட்டினார். செல்வன் ராமநாதன் சமூகத்திற்கு செய்த பெரிய பணிகளில் அவர் அமைத்து கொடுத்த கல்லூரிகள் அவருக்கு அழியா புகழை ஏற்படுத்தியுள்ளவர். அவர் இந்து பெண்களுக்கான கல்லூரியை அமைப்பதிலேயே முதலில் அதிக கவனம் செலுத்தினார். அன்றைய கால சூழ்நிலையில் இந்து பெற்றோரில் ஒரு சிலர் தமது பெண் பிள்ளைகளை உடுவில் மகளிர் கல்லூரியில் கற்க அனுமதித்திருந்தாலும் தீவிரமான இந்து பெற்றோர் தம் பிள்ளைகளை அப்பாடசாலையில் கற்க வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. இதனால் இந்து பெண் பிள்ளைகளுக்கென கல்லூரி ஒன்றை அமைத்ததன் மூலம் சமூக மேல்நிலை அடையும் என நம்பினார். ஆண் ஒருவர் கல்வி கற்பதால் ஒருவர் மட்டும்தான் கற்கின்றான், ஆனால் பெண் கற்பதனால் ஒரு சமூகமே கற்கிறது என்ற கருத்தையும் அவர் கொண்டிருந்தார். இவற்றை கருத்தில் கொண்டே உடுவில் மருதனா மடத்தில் ராமநாதன் மகளிர் கல்லூரி அமைக்கப்பட்டது. இதுவே இந்து பெண்களுக்காக இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது கல்லூரி ஆகும். இக்கல்லூரி அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கீர்மலையில் நடைபெற்ற இந்து வாலிபர் ஆண்டு மகாநாட்டில் மக்கள் பலரும் ஆண்களுக்கான கல்லூரியின் நிறுவப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்த போது அதை ஏற்று 1921 திருநெல்வேலி ஆண் பிள்ளைகளுக்காக பரமேஸ்வரா கல்லூரியும் அமைக்கப்பட்டது. இவ்விரு கல்லூரிகளிலும் தமிழ் மொழி, இந்து மதம், கலை பண்பாடு முதலான பாடங்கள் கற்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதனுடன் இது இந்து மத சூழலில் மாணவர்கள் கற்க வேண்டும் என்பதற்காக இருபெரும் ஆலயங்களும் அமைக்கப்பட்டன. இன்று இலங்கையில் உள்ள திராவிட கலமரபில் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஆலயங்களில் சிதையடையாது, மாற்றத்துக்கு உட்படுத்தப்படாது, செல்வன் ராமநாதன் காலத்தின் நிலையில் பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு இந்து ஆலயம் என்ற பெருமை ராமநாதன் மகளிர் கல்லூரிக்கு உள்ள ஆலயத்திற்கே உண்டு. இலங்கையில் பௌத்த பண்பாட்டை பாதுகாத்து தோன்றிய கல்வி நிலையங்களான வித்தியோதய, வித்தியலங்கார பிரிவேனாக்கள் 1959 பல்கலைக்கழகங்களாக தரமுயர்த்தப்பட்டன. இக்காலத்துக்கு முன்னரே செல்வன் ராமநாதன் மருமகன் அமரர் நடேசன் அவர்கள் ராமநாதன் மகளிர் கல்லூரியையும் பரமேஸ்வரா கல்லூரியையும் இணைத்து இந்து பண்பாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை
ராமநாதன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் நிறுவுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அக்கோரிக்கை 1974 யாழ்ப்பாணமாக உருவாகி பின்னர் பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டதன் மூலம் நிறைவு பெற்றது. 1974 இவ்வளாகத்தை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய கௌரவ பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும், கல்வி அமைச்சர் பதியுதீன் முகமத்து மற்றும் தமிழ் அரசியல் பிரமுகர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக வளாகம் ஒன்று அமைத்ததன் மூலம் தமிழரின் மொழி, மதம், வரலாறு, பண்பாடு பற்றிய ஆய்வுகளுக்கு புதுவழி பிறந்ததாக கூறிய கருத்துக்கள் பாடசாலை மாணவனாக இருந்த எனக்கு இன்று ஞாபகத்துக்கு வருகின்றது. இன்று அதே பல்கலைக்கழகத்தில் சேர்வன்பொன் ராமநாதன் நினைவு போர்வையை நிகழ்த்துவதை பெருமையாக கருதுகின்றேன். 1970களுக்கு முன்னர் தென்னிலங்கை பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளர்களாக இணைந்து கொண்ட தமிழர்கள் இலங்கையில் திராவிடர் குடியேற்றம், தமிழ் அரச உருவாக்கம் ஏற்பட்டது என்ற புதிய கருத்துக்களை தங்களில் ஆய்வின் கருப்பொருளாக எடுத்துக்கொண்ட பொழுது, அன்றைய காலகட்டத்திலே பல வரலாற்றுத் துறையின் தலைவர்களாக இருந்தவர்கள், பேராசிரியர்களாக இருந்தவர்கள் பாலி இலக்கியங்கள் கூறுவதற்கப்பால் தமிழர் பற்றி கூறுவதற்கு என்ன இருக்குது என்ற கேள்வி எழுப்பியதன் மூலம் அவர்களுடைய முயற்சி கைவிடப்பட்டன. ஆனால் 1970களின் பின்னர் விஞ்ஞானபூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளில் தமிழர் சார்பான பல புதிய ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. அந்த ஆதாரங்கள் அனைத்துமே ஆய்வு அறிக்கையில் முழுமையாக வந்ததென்று சொல்லாவிட்டாலும் நடுநிலைமையான வரலாற்று ஆசிரியர்களால் அந்த கருத்துக்கள் ஆங்காங்கே கலாநிதிப்பட்ட ஆய்வுகளிலும் ஆய்வு கட்டுரைகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நான் அறிவேன். ஆகவே இன்று என்னுடைய ஆய்வின் நோக்கம் தமிழர் தொடர்பாக தென்னிலங்கை அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் தொல்லியல் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட என்னுடைய முடிவுகளையும் ஒன்று சேர ஒழுங்குபடுத்தி ஒரு பொதுவான முடிவுக்கு வருவதே இந்த ஆய்வின் நோக்கமாகும். தென்னாசியாவில் பண்டைய காலத்தில் நாக என்ற பேர் ஒரு இனக்குழு, சமூகம், அரச வம்சம், பட்டம், தனிநபர், இடப்பெயர் சார்ந்த ஒரு பேராக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு மத வழிபாட்டில் நாகத்தை குலதெய்வமாக வழிபட்டதே காரணம் என்று பொதுவாக கூறப்படுகின்றது. வட இந்தியாவில் அரசமைத்த குப்தரும் தக்கணத்தில் அரசமைத்த சாதவாகனரும் தங்களை நாக வம்சத்தினர் என அழைத்து கொண்டனர். தமிழகத்திலே நாகப்பட்டினம் என்ற நகரம் பண்டைய கால நாகர்களின் தலைநகர் என்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது. பழந்தமிழ் இலக்கியத்திலும் சமகால பிராமி கல்வெட்டுக்களிலும் நாகர், நாகன் முதலான பேர்கள் சிற்றரசர்கள், குறுநிலத் தலைவர்கள், புலவர்கள், போர் வீரர்கள் போன்ற தனிநபர் பெயர்களுடனும் இடம், பிரதேசம், நாடு என்ற பெயரோடும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் முதல் வரலாற்று பாலி இலக்கியமான மகாவம்சம் இன்றைக்கு 2500 முன்னர் வட இந்தியாவிலிருந்து விஜயன் தலைமையில் ஒரு குடியேற்றம் நடப்பதற்கு முன்னர் இங்கு வாழ்ந்த மக்களை இயக்கர் நாகர் என்று குறிப்பிடுகின்றது. ஆனால் இலங்கையின் மனித வரலாறும் நாகரீக வரலாறும் வட இந்தியாவிலிருந்து வந்த ஆரியரின் வழித்தோன்றல்களுடன் நடந்ததென்ற கருத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்ட பேராசிரியர் பரணவிதானா மெண்டிஸ் போன்ற அறிஞர்கள் மகாவம்சம் கூறும் இயக்கர் நாகர் மனித புறவிகளற்ற அமானுஜர்கள் என்றே விளக்கம் கொடுத்து வந்தனர். இப்பவும் விளக்கம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பேராசிரியர் சத்தமங்கல கருணாரத்தினா, ராஜ் சோமதேந்திரா தேவதா போன்ற அறிஞர்கள் நம்பகரமான கல்வெட்டுக்களை ஆதாரமாக கண்டு இயக்கரும் நாகரும் பண்டைய காலத்தில் இலங்கையில் வாழ்ந்த இனக்குழு என்பதை உறுதி செய்துள்ளனர். இதனால் இலங்கையில் இன்று வாழும் தமிழ் சிங்கள மக்களின் பூர்வீக வரலாற்றை இயக்கர் நாகரோடு தொடர்புபடுத்தி ஆராய்கின்ற மரபும் இப்பொழுது உருவாகியுள்ளது. இலங்கையின் தென்னாசியாவிலே ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இலங்கையின் பண்டைய எழுத்து, மொழி, மதம், பண்பாடு பற்றி ஆராய்வதற்கு இத்தைக்கு 1700 முற்பட்ட பிராமி கல்வெட்டுக்கள்
நம்பகரமான சான்றுகளாக காணப்படுகின்றன. இதுவரை ஏறத்தாழ 2000 பிராமி கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டுக்களிலே இந்த இவ்வாறான எண்ணிக்கையான கல்வெட்டுக்கள் தென்னாசியாவில் வேறெந்தொரு நாட்டிலும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த கல்வெட்டுக்களிலே 200 கல்வெட்டுக்களில் நாக என்ற தனிநபர் பெயர் குறிப்பிடப்பட்டு அவர்கள் சமூகத்தில் சிற்றரசர்களாக, குறுநிலத் தலைவர்களாக, வணிகர்களாக, அரச அதிகாரிகளாக, படை வீரர்களாக இருந்தது பற்றி அந்த கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் வவனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட 39 கல்வெட்டுக்களில் 4 கல்வெட்டு அங்கு நாக சிற்றரசர்களின் ஆட்சி இருந்தது பற்றி கூறுகின்றது. இந்த கல்வெட்டுக்களிலே கூறப்படுகின்ற வரலாற்றை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அனுராதபுர அரசில் ஆரம்பத்தில் ஆட்சி புரிந்த பலர் நாக என்ற பேரோடு பேர் கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களிலே சிலர் தமிழ் மன்னர்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதிலும் ஸ்ரீநாக என்ற பேர் ஒரு வம்சப்பேராக மாறி மாறி ஆட்சியில் இருந்து வருவதை காட்டுகிறது. ஆகவே மகாவம்சம் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மகாவம்சம் குறிப்பிடுகின்ற அந்த நாகர் என்ற வரலாற்று நினைவு வரலாற்று தொடக்க காலத்திலேயே இலங்கையில் பயன்படுத்தப்பட்டதற்கு இந்த கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் சான்றாக அமைகின்றன. நீண்ட காலமாக இலங்கையின் அரசால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட வரலாற்று பாட நூல்களில் இலங்கையின் பூர்வீக மக்கள் வட இந்தியாவில் இருந்து வந்த ஆரியர்கள் என்றும், அவர்களே இலங்கையில் நாகரீகத்தை உருவாக்கினார்கள் என்றும் பாடநூலின் முதல் அத்தியாயமாக இடம்பெற்று வந்தது. ஆனால் மிக அண்மை காலத்தில் இலங்கை அரசால் வெளியிடப்படுகின்ற பாட நூல்களில் விஜயன் யுகத்துக்கு முந்திய கற்கால நாகரீகம் அல்லது கற்கால பண்பாடென்ற தலைப்பில் பாட நூல்களுக்கு ஏற்ப அதன் தலைப்பு போடப்பட்டு அண்மைக்கால ஆய்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விஜயன் குடியேற்றம் நடந்ததோ இல்லையோ அந்த காலத்துக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனித வரலாறும் நாகரீக வரலாறும் தொடங்கியதை இந்த தொல்லியல் ஆய்வுகள் கோடிட்டு காட்டுகின்றன. இதுவரை கிடைத்த ஆதாரங்களில் இட்டைக்கு 125,000 ஆண்டுகளுக்கு முன்னர் கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முதல் முறையாக 1970களில் சிறான் திறனியகலை என்பவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணமடு பகுதியில் இந்த கல்லாயுதங்களை கண்டுபிடித்திருக்கின்றார். நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் வேட்டையாடுவதற்கும் பழங்களை பறிப்பதற்கும் கிழங்கு வகைகளை சேகரிப்பதற்கும் இந்த கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டமை அடையாளம் காணப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தகைய ஒரு பண்பாட்டு மக்கள் தெற்கே மாங்குளம், தென்மேற்கே மாதோட்டம், வடக்கே வித்திலக்கேணி வரை பரந்திருக்கலாம் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கற்கால பண்பாட்டுக்குரிய சான்றுகளை தொடர்ந்து தென்னிலங்கையில் இலங்கை தொல்லியல் திணைக்களமும் ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளைச் சேர்ந்த தொல்லியல் அறிஞர்களும் இணைந்து தென்னிலங்கையில் பல இடங்களில் இந்த கற்கால மக்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலே முந்தல் போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த கற்கால ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிக அண்மையிலே எமது பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வுகளிலே கட்டுக்கரை பகுதியிலே சில கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட கற்கருவிகள், பின்னர் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த கற்கருவிகள் கட்டுக்கரையிலும் கற்கால மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்பதை உறுதி செய்வதாக இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் வரை அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் ஒற்றைக்கு 125,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் கற்கால மக்கள் வாழ்ந்தாலும் ஏறத்தாழ 100,000 ஆண்டுகளுக்கு கற்கால பண்பாட்டை தொடர்ந்து அடுத்தொரு பண்பாடு அறிமுகமாவதற்கு இடைப்பட்ட 100,000 ஆண்டு காலத்தில் இலங்கையில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கு இதுவரை ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படாததினால் இந்த கற்கால மக்களுக்கும் தற்கால சிங்கள மக்களுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு இருந்ததென்பதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியவில்லை. இந்த கற்கால பண்பாட்டை தொடர்ந்து ஓரளவு நாகரீக முன்னேற்றமுடைய மக்கள் மலைநாடு தொட்டு தாழ்நில பகுதி வரை ஏறத்தாழ 75 மையங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வட இலங்கையிலே
மாதோட்டம், பூநகரி, மாங்குளம், இரணைப்படு போன்ற இடங்களிலும் இந்த கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் 1882 தொல்லியல் திணைக்களத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பண்பாட்டு மக்கள் ஓரளவு தொழில்நுட்பம் கூடிய கலரசனை கொண்ட சிறிய கருவிகளை பயன்படுத்தியதனால் இதை பொதுவாக தொல்லியலாளர் நுண்கற்காலம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த பண்பாட்டு மக்கள் பழைய முன்னர் குறிப்பிட்ட பண்பாட்டு மக்களை விட ஓரளவுக்கு நாகரிகமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சமவெளிகளிலே அவர்களுடைய இருப்பிடங்கள் 50 சதுரடி கொண்டதாக தற்காலிக இருப்பிடங்கள் இருந்துள்ளன. அந்த இருப்பிடங்களிலே இறந்தவர்களை அடக்கம் செய்யப்பட்டு அந்த அடக்கம் செய்யப்பட்ட பகுதியிலே செம்மண்ணால் மூடி ஒரு சமய அந்தஸ்து கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. கரையோர பிரதேசங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தன. நெருப்பின் பயன்பாட்டை அறிந்திருந்தனர். இன்றைக்கு 3750 ஆண்டுகளுக்கு முன்னர் வாட்கோதுமை போன்ற தானியங்களை உற்பத்தி செய்ததற்கான ஆதாரங்களும் காணப்படுகின்றன. இத்தகைய ஒரு பண்பாடு நிலவிய காலகட்டத்தில்தான் இலங்கை வரலாற்றுக்கு ஒரு புதிய காலகட்டமாக, ஒரு புது திரிப்பு முனையாக அமைந்த தென்னிந்திய பெருங்கற்கால பண்பாடு இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இந்த பண்பாடு பரவிய பொழுது முன்னர் வாழ்ந்த நுண்கற்கால மக்கள் இந்த புதிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லது புதிய பண்பாடு அவர்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். பேராசிரியர் சுதர்சன் சினிவரட்னா, பேராசிரியர் சிட்டம்பலம் சார் போன்றவர்கள் நடத்திய ஆய்வுகளில் இலங்கையிலே ஒரு நிரந்தர குடியேற்றம், நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் நிரந்தரமாக குடியேறுவதற்கும் நிலையான விவசாய உற்பத்தியில் ஈடுபடவும் கிராமங்களை அடிப்படையாக கொண்ட குளக்குடியிருப்புகளை கொண்ட குடியிருப்புகள் தோன்றவும் இரும்பின் பயன்பாடு அறிமுகப்படுத்தப்படவும் சிறு தொழில்நுட்ப வளர்ச்சி பெறவும் பண்டமாற்று நகரமயமாக்கம் அரச உருவாக்கம் ஏற்படுவதற்கும் இந்த பெருங்கற்கால பண்பாடு ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகின்றது. இலங்கையில் இதுவரை 60க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பண்பாட்டு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள்ள அனுராதபுரம் மிகப்பெரிய குடியிருப்பு மையமாகவும், அதை அடுத்து கந்தரோட் 2வது குடியிருப்பு மையமாகவும், 3வது குடியிருப்பு பிரதேசமாக அம்பாந்தோட்டை மகாகமை பிரதேசமும் அடையாளம் படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. இந்த பெருங்கற்கால பண்பாடு பரவிய காலகட்டத்தில் இந்த நுண்கற்கால முன்னர் இருந்த நுண்கற்காலம் அவர்கள் பண்பாட்டுக்குரியவர்கள் இந்த பண்பாட்டுக்கு உள்வாங்கப்பட்டார்கள் என்பதை பொம்பரிப்பு அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. அங்கே வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், பெருங்கற்காலம், வரலாற்று கால சான்றுகள் என்பது கால அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டவையாக காணப்படுகின்றது. இதனால் தான் இந்த பெருங்கற்காலம் இலங்கை நாகரிகத்தின் ஆக்க காலமாக சொல்லப்படுகின்றது. சமகாலத்தில் இந்த நுண்கற்கால பெருங்கற்கால மக்கள் பற்றிய ஆய்வுகள் வெறுமனவே தொல்லியலாளர் மட்டுமன்றி மானிடவியலாளர், சமூகவியலாளர்கள், வரலாற்று மொழியியலாளர்களால் ஆராயப்பட்டுள்ளன. அதிலே நுண்கற்கால பண்பாட்டு மக்கள் ஆதி ஒஸ்டலோயிட் இனத்துக்குரியவர்கள், அவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒரே இனத்துக்குரியவர்கள் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்கள் பேசிய 200 சொற்கள் இன்று தமிழ் சிங்கள மொழியிலே பயன்பாட்டில் இருப்பதையும் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நுட்கன்கால பண்கள் தொல்லியல் அடிப்படையிலே தமிழக தேரி கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நெருங்கிய ஒற்றுமை கொண்டிருப்பதை அல்ஜின் என்ற அறிஞர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். மானிடவியலாளரான கெனடி போன்றவர்கள் இந்த நுண்கற்கால மக்களும், தமிழக நுண்கற்கால மக்களும், இலங்கை நுண்கற்கால மக்களும் ஒரே இன வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி உள்ளனர். இந்த பண்பாட்டின் தொடர்ச்சியாக பரவிய அறிமுகமான பெருங்கற்கால பண்பாட்டு மக்களை திராவிடர் என்று பொதுவாக கூறப்படுகின்றது. இந்த பண்பாடு எங்கே தோன்றியது, எப்போது தோன்றியது, எவ்வாறு தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் பரவியது என்பதை இட்டு மாறுபட்ட கருத்துக்கள் காணப்பட்டாலும் மானிடவியல் ரீதியாக, மொழியியல் ரீதியாக, தொல்பொருளியல் ரீதியாக, சமூக சமய ரீதியாக தமிழக தென் தமிழக பெருங்கற்கால பண்பாடும் உள்ளமை இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. இதை பின்னர் சுதர்சன் சினிவரட்னா அண்மையில் இந்திரபாலா அவர்களும் வலியுறுத்தியுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு பண்பாடுகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது
இந்த வட இந்திய குடியேற்றம் நடந்ததற்கு இதுவரை நம்பகரமான தொல்பொருள் ஆதாரங்களையும் காணப்படவில்லை. இந்த பெருங்கற்கால மக்களுடைய குடிப்பெயர்வுக்கு பின்னர் தென்னிந்தியாவில் இருந்து ஒரு புலப்பெயர்வு இங்கு நடந்ததற்கோ அல்லது இங்கு ஒரு புலப்பெயர்வு நடந்ததற்கோ இதுவரை ஒரு ஆதாரமும் இல்லை. ஆகவே இந்த மகாவம்சம் கூறுகின்ற வட இந்திய குடியேற்றத்துக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே இலங்கையிலே மனித வரலாறும் பண்பாட்டு வரலாற்றும் தொடங்கியதை தொல்லியல், மானிடவியல், சமூகவியல், வரலாற்று மொழியியல் உறுதிப்படுத்துகின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் சிங்கள அறிஞர்கள் பலரும் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் இன அடிப்படையில் ஒரு பொது மூலத்தில் இருந்த வந்தவர்கள், மொழி அடிப்படையிலே தான் அவை தமிழ் சிங்கள பண்பாடாக மாறினர் என்று கூறுகின்றனர். இதுவரை கிடைத்த நம்பகரமான தொல்லியல் ஆதாரங்கள் வட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பு கிமு 3ஆம் நூற்றாண்டில் பௌத்த மதத்தோடு ஏற்பட்டதாகத்தான் எடுத்து காட்டுகின்றன. இந்த பௌத்த மதத்தை கூட இங்கு வாழ்ந்த பெருங்கற்கால மக்களே ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் அந்த மையங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த மதம் சார்ந்த கல்வெட்டுக்களும் பிற தொல்பொருள் சான்றுகளும் உறுதி செய்கின்றன. இந்த இலங்கைக்குரிய தமிழ் சிங்கள மக்களின் மூதாதையினர் தமிழகத்தில் இருந்து, தென்னிந்தியாவில் இருந்து, அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பேராசிரியர் சேனக பண்டார் நாயக்கா விஜயனுக்கு முந்திய யுகம் உண்டு என்பதற்கு தொல்பொருள் ஆதாரங்களை சுட்டிக்காட்டி இலங்கையிலே உடற்கூற்றியல் வேறுபாடு இல்லை, பண்பாட்டு வேறுபாடுகள்தான் உண்டு, அந்த பண்பாட்டு வேறுபாடுகளை நாகரீகம் தோன்றிய காலத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தியுள்ளார். அண்மையிலே கலாநிதி ரகுபதி ஒரு அருமையான ஒரு ஆய்வை செய்திருந்தார். அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த யக்ஷ வழிபாடு இவ்வாறு தமிழர் மத்தியிலே வல்லிபுரநாதராம் வழிபாடாக மாறியது என்பதை ஆதாரபூர்வமாக எடுத்துக்காட்டி ஈழத்தமிழருடைய வரலாறு நாகரீகம் தோன்றிய காலத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையிலே தான் இன்னொரு ஆதாரமும் எங்களுடைய வரலாறு அங்கிருந்து பார்க்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழகத்திலும் இலங்கையிலும் இந்த பெருங்கற்கால மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களிலே பல குறியீடுகள் காணப்படுகின்றன. அந்த குறியீடுகள் ஒரு தொடர்பு மொழியாக பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டன. அந்த பண்பாடு மறைந்ததன் பின்னர் அந்த குறியீடுகளும் மறையவில்லை, மாறாக அவை கல்வெட்டுக்களிலும் நாணயங்களிலும் பிற்காலத்திலும் தொடர்ந்ததற்கு சான்றுகள் நிறைவாக காணப்படுகின்றது. அத்தகைய குறியீடுகள் இன்றைய கால தமிழ் சமூகத்திலே மாடுகளுக்கும் சலவை தொழிலாளர்களாலும் அந்த குறியீடுகள் பெருமளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவர்கள் ஆங்கிலத்திலும் தமிழர்களிலும் உடையையும் மாடுகளையும் அடையாளப்படுத்தினாலும் அந்த குறியீடுகளை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவர்களிடம் கேட்டால் எங்களுக்கு தெரிய எங்கள் அப்பா அம்மா பாவித்தார்கள், அப்பாவுக்கு அம்மாவும் அப்படியே பாவித்தார்கள் என்று சொல்லுகின்ற மரபு காணப்படுகின்றது. ரெண்டாவது, நாங்கள் இந்த பெருங்கற்கால சங்க இலக்கியத்திலே இறந்தவர்களை பானையில் தாளியில் அடக்கம் செய்கின்ற மரபு இருந்தது பெருங்கற்கால பண்பாட்டிலே. இன்றைக்கு நாங்கள் நெடுந்தீவில் அல்லது இரணதீவில் பூநகரியில் போய் அங்குள்ள மக்களிடத்தில் இறந்த ஒருவரை பற்றி கேட்டால் அவர்கள் உருயில தூங்குகிறார், பானையில தூங்குகிறார் என்று சொல்லுகின்ற மரபும் இன்றைக்கு அந்த பழைய வரலாற்றின் நிலவு காணப்படுகின்றது. பொதுவாக இந்த பெருங்கற்கால ஈமச் சின்னங்களில் இருந்து தான் இந்த பண்டைய கால சுடுமண் நாணயங்கள், சற்று பிற்பட்ட கால பண்பாட்டிலே பஞ்சுமா காயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நாணயங்கள், லக்ஷ்மி நாணயங்கள் பெரும்பாலும் கிடைக்கப்படுகிறது. இவற்றை பார்க்கல எங்களுடைய தற்கால மரபிலே வாய்க்கரிசி போடுகின்ற மரபு பெருங்கற்கால பண்பாட்டிலே இருந்திருக்கலாம் என்று கருதக்கூடியதாக காணப்படுகின்றது. இத்தகைய ஒரு நிலையில் பெருங்கற்கால பண்பாட்டுக்கும் தமிழக பெருங்கற்கால பண்பாட்டிற்கும் இலங்கை பெருங்கற்கால பண்பாட்டுக்கும் நெருங்கிய ஒற்றுமை உண்டு என்பதை குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் நாகரீகம் எல்லா இடங்களிலும் எல்லா வட்டாரங்களிலும் ஒரே பண்பாட்டோடு ஒரே காலகட்டத்தில் தோன்றியதாக தெரியவில்லை. வட இந்தியாவிலே சர்க்கொழுதி கல்ச்சரோடு நாகரீகம் உருவாகிறது. தக்கணத்துக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட பிரதேசங்களிலே நியோலதி கல்ச்சரோடு உருவாகிறது.
சில இடங்களிலே மெசோலதி கல்ச்சரோடு இந்த நாகரிகம் உருவாகும். ஆனால் தென் தமிழகத்திலும் இலங்கையிலும் அது பெருங்கற்கால பண்பாட்டோடு தான் அதனுடைய நாகரீகம் உருவாகின்றது. இலங்கையினே ஒரு முதன்மை தொல்லியலாளர், சவுத் ஏசியாவிலே முதன்மை தொல்லியலாளர் என்று கருதக்கூடிய சிராந்தரணிய கலா, இந்த பெருங்கற்கால பண்பாட்டை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நாகையின மக்கள் என்று கூறுகின்றார். 1950களிலே பொம்பரிப்பில் இந்த ஈமச்சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது பேராசிரியர் பரணவிதானாவும் இதே கருத்தை கொண்டிருந்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த பெருங்கற்கால பண்பாடு பற்றிய ஆதாரங்கள் இலங்கையின் பல பாகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அது தமிழுக்கு சில தமிழ்நாட்டோடு இணைத்து கூறுவதை விட வட இந்தியாவிலே நாகலாந்தோடு இணைத்து கூற வேண்டும் என்ற ஒரு பார்வையிலே பேராசிரியர் பரணவிதானா இந்த நாக இன குழுக்கள் வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கலாம் என்று கூறப்பட்டாலும், திரணியகல பேராசிரியர் சினிவரட்னா போன்றவர்கள் இந்த பண்பாட்டுக்கிடையிலான ஒற்றுமையை சுட்டிக்காட்டி இவர்கள் தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் இருந்து வந்த நாக இன குழுக்கள் என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியர் இந்திரபாலா இந்த நாக இனக்குழுவில் ஒரு பகுதியினர் வட இந்தியாவிலிருந்து பௌத்தம் பரவிய பொழுது பௌத்தத்தோடு அறிமுகமான பிராகிருத மொழியை ஏற்று ஒரு பேரினக்குழுவாக மாறிய பொழுது இன்னொரு பிரிவினர் இன்னொரு நாக இனக்குழுவினர் தமிழ் மொழி பேசும் மக்களாக மாறியதண்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவ்வாறு வைப்பதற்கு இந்த பெருங்கற்கால பண்பாட்டோடு நாக இனத்துக்குள்ள ஒரு தொடர்புதான் காரணம் என்பது வரலாறு தொல்லியல் அறிஞருடைய பொதுவான கருத்தாக இருந்தாலும், இதுவரை ஒரு பெருங்கற்கால பண்பாட்டில் நாக வழிபாட்டை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் கிடைத்ததாக என் அறிவு கெட்டியவரை ஆதாரங்கள் காணப்படவில்லை. ஆனால் முதல் முறையாக அவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் கட்டுக்கரைக்குள பிரதேசத்திலும் நாகப்படுவானிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இலங்கை தமிழருடைய தொன்மையை மீள் வாசிப்புக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே அந்த ஆய்வு தொடர்பாக இந்த குறியீடுகள் நான் அதில் ரெண்டு விஷயங்கள், இந்த குறியீடுகளை போட்டு விட்டுனா நான் அதை இதான் அந்த குறியீடுகள் ஆதி காலத்தில் எப்படி மட்பாண்டங்களில் இருந்த குறியீடுகள் எப்படி கல்வெட்டுக்கள்லேயே வருகின்றது, எப்படி நாணயங்கள்லே வருகிறது, எப்படி மாடுகள்லே ஆடைகள்லே பயன்படுத்தப்படுகின்றது என்பதை ஒரு அங்கிருந்து பெருங்கற்கால பண்பாட்டில் இருந்து அது பார்க்கப்பட்டது. அதே போலத்தான் அந்த கட்டுக்கரை பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்லாயுதம், நிச்சயமாக கல்லாயுதம் ஒரு கற்கால பண்பாடு என்று சொல்ல முடிந்தாலும் ஒரு சரியான கலாச்சார மண்ணடுக்குகள் அசோசியேட்டட் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்காத நிலையில் உரிமை கொள்வது பொருத்தமில்லை என்பதனால் அதை எப்பவாறே விட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போலத்தான் கட்டுக்கரை அகழ்வாய்வில் ஒரு நுண்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. ஆகவே என்னுடைய ஆய்வின் ரெண்டு பிரதான அம்சம் கட்டுக்கரை அகழ்வாய்வு பற்றியது. ஆகவே அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வது என்னுடைய தீமுக்கு புறநடையாக போயிருந்தாலும் நாங்கள் அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை பற்றி ஒரு சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். நான் நினைக்கிறேன் வட இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பெருங்கற்கால குடியிருப்பு மையமாக இந்த கட்டுக்கரை குளப்பிரதேசம் காணப்படுகின்றது. எங்களுடைய அகழ்வாய்விலும் தொல்லியல் மேல் ஆய்விலும் ஏறத்தாழ 4 கிலோ சுற்று வட்டத்துக்குள் இந்த பண்பாட்டு மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்பதை உறுதிப்படுத்த முடிகின்றது. மேலும் இந்த பண்பாட்டு சின்னங்கள் காட்டு பிரதேசத்துக்கு தொடர்ந்து சென்றிருந்தாலும் அந்த இடங்கள் ஒரு யானைக்காடாக இருப்பதனால் தற்போதைய நிலையில் அந்த இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்துவதும் ஒரு கடினமான விடயமாகும். நான் நினைக்கின்றேன் அனுராதபுரத்துக்கு பின்னர் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பெருங்கற்கால குடியிருப்பு மையமாக இது காணப்படுகிறது. ரெண்டாவது இந்த அகழ்வாய்வின் முக்கிய அம்சம் ஒன்று, பொதுவாக பெருங்கற்கால பண்பாடு என்பது ஈமச்சின்னம், குடியிருப்பு, வயற்பரப்பு, குளம் நான்கும் சேர்ந்தது தான் பெருங்கற்கால பண்பாட்டின் ஒரு பிரதான அம்சமாக காணப்படுகிறது. தமிழகத்திலே கொடுமணல், காரைக்குடி, அழகன்குளம் போன்ற இடங்களில் இந்த குடியிருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இலங்கையில் இதுவரை 4 விஷயங்களும் ஒரே இடத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் கட்டுக்கரையில் முதல் முறையாக அந்த 4 அம்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
ரெண்டாவது, இலங்கையின் தமிழகத்தை இணைப்பதிலே தாலியடக்கம் ஒரு பெருங்கற்கால தாலியடக்கம் ஒரு முக்கிய அம்சமாகும். தமிழகத்திலே தாலியடக்கத்தோடு பேழைகள், ஈமப்பேழைகள் பயன்படுத்துவது ஒரு முக்கிய அம்சமாகும். இலங்கையில் இதுவரை ஈமப்பேழை கண்டுபிடிக்கப்படவில்லை. முதல் முறையாக கட்டுக்கரையிலே ஒரு மிருகத்தை மண்ணால் வடிவமைத்து ஒரு சவப்பெட்டி போல அமைத்து அதற்குள்ளே இறந்தவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் நாங்கள் அந்த மனித எலும்புகளை கண்டுபிடித்திருக்கின்றோம். இது ரெண்டு, இதில் உள்ளதான் அந்த பேழை, ஈமப்பேழையின் அழிபாடு. அது கலாநிதி ரகுபதி அவர்களால் நான் அனுப்பிய பொழுது அவரும் அந்த தன்னுடைய கருத்தையே அதை கூடுதலாக வலியுறுத்தியிருந்தார். இந்த கட்டுக்கரை இந்த இன்னொரு முக்கிய அம்சம் வந்து இங்கே சிறு கைத்தொழில்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் நிறைவாக கிடைத்திருக்கின்றது. இதிலே இரும்பு உருக்கு தொழிற்சாலை நடந்ததை உறுதிப்படுத்துகின்ற குவளைகள், அதாவது இரும்புருக்கு குவளைகள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ரெண்டாவது வந்து இந்த கல்மணிகள், பெருங்கற்கால பண்பாட்டின் பிரதான அம்சங்கள் கல்மணிகள். ஒஸ்மன் பொப்பியாராய்ச்சி போன்ற அறிஞர்கள் இந்த கல்மணிகள் தமிழகத்திலே குஜராத்தில் இருந்து கொடுமணல், காரைக்காடு போன்ற இடங்களுக்கு கற்களை கொண்டு வந்து அங்கு மணிகள் செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து இருந்தது. ஆனால் இந்த இடத்தில் இந்த கற்கள் கொண்டு வரப்பட்டு அவை இங்கேயே செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. மூன்றாவது, மட்பாண்ட தொழிற்சாலை இங்கிருந்ததற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. இவை அந்த மட்பாண்டங்கள், செய்யப்பட்ட மட்பாண்டங்களை வடிவமைப்பதற்கு சித்திரங்கள், குறியீடுகள் பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள், அதை பொலிஸ்டாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டவை. அதை விட மிக முக்கியமானது, பேராசிரியர் சிட்டம்பலம் அவர்களுக்கு இது கூடுதலாக தெரியும், இவ்வாறான பிளாக் அண்ட் ரெட் பொட்ரி பெருங்கற்கால பண்பாட்டின் மிக தொன்மையான ஆதாரம். நான் நினைக்கின்றேன் அனுராதபுரத்தில் அருமையாக கிடைத்திருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு கட்டுக்கரை குளத்திலே மிக தொன்மையான பிளாக் அண்ட் ரெட் பொட்ரி, கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் முதன்முறையாக கிடைத்திருக்கின்றது. பொதுவாக இதிலே குறியீடுகளும் எழுத்துக்களும் காணப்படுகின்றன. அதாவது இன்றைக்கு பொதுவாக கிமு 2300 ஆண்டளவில் தான் எழுத்து தோன்றியதாக கருதப்படுகின்றது. அதற்கு முன்னர் குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டன. கட்டுக்கரை குளத்திலே எங்களுக்கு குறியீடுகளும் எழுத்துக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் முதலாவதாக போடப்பட்டுள்ள குறியீடு வந்து சிந்து வழியில் பயன்படுத்தப்பட்டு பின்னர் அதன் தொடர்ச்சி தமிழக பெருங்கற்கால பண்பாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டாண்டர்டான குறியீடாக சொல்லப்படுகின்றது. அதாவது பிளாக் அண்ட் ரெட் பொட்ரியையும் இந்த குறியீடுகளையும் மதிப்பீடு செய்த தமிழகத்தின் முதன்மை தொல்லியலாளர் திரு ராஜன் அவர்கள், பேராசிரியர் ராஜன் அவர்கள், தமிழகத்திலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கொடுமணல் அகழ்வாய்வுக்கு சமனாக அல்ல, அதை விட தொன்மையான குடியிருப்பாக இது இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆய்வில் இன்னொரு முக்கியமான அம்சம், காலத்தை கணிக்கக்கூடிய வகையில் கட்டுக்கரையில் இத்தகைய 2400-500 ஆண்டில் இருந்து 1300 வரை பயன்பாட்டிலே இருந்த உள்நாட்டு வெளிநாட்டு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகும். ஆகவே இத்தகைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் நாம் கண்டுபிடித்தவற்றுள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக சமய சின்னங்கள் காணப்படுகின்றது. அது இப்போ மக்கள் பலரை அந்த பக்கம் திசை திருப்புவதற்கு அங்கு இந்து மதத்துக்கு முன்னோடியான பல சமய சான்றுகள், சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இதை கட்டுக்கரை பகுதியிலே ஏறத்தாழ 6 இடங்களில் அவற்றின் இயற்கை மண் அடையாளம் காணப்படும் வரை அகழ்வு செய்திருக்கின்றோம். இந்த அகழ்வின் பொழுது குறிப்பிட்ட சில மையங்களில் தொன்மையான இந்து சான்று, இந்து சமயம் சார்ந்த சான்றுகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதை இதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது வந்து ஒரு கட்டிடத்தில், அதாவது குளக்கரையோடு ஒரு ஆலயத்தின் அத்திவாரம், செங்கட்டி அத்திவாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அத்திவாரத்தின் ஒரு பகுதி குளத்துக்குத்தான் செல்லுகின்றது. நாங்கள் வெளியில் காண கண்டுபிடிக்கிறதை விட குளத்துக்குள்ளே மிக நிறைவான சான்றுகள் காணப்படுகின்றன. பொதுவாக வரலாற்று இலக்கியங்களிலே கிபி 4ஆம் நூற்றாண்டு கட்டுக்கரை குளம் மீள் புனரமைப்பது, பெருப்பித்து கட்டிய மகாசேனன் காலத்தில் கட்டியதான ஒரு குறிப்புண்டு. உண்மையான பெருங்கற்கால குடியிருப்புகள் மையங்கள் வந்து இப்பொழுது குளத்தில் தான்
காணப்படுகின்றது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கட்டிடத்தின் அத்திவாரம் குளத்தை நோக்கி செல்வதோடு குளக்கரையோரங்களில் இந்த ஆதாரங்கள் மிக குவியலாக காணப்படுகின்றன. இது அந்த கட்டிட அத்திவாரத்தின் ஒரு பகுதி. இந்த அத்திவாரத்தை நாங்கள் இயற்கை மண் வரை அகழ்வு செய்து பார்த்து நம்ம இறுதியில் இயற்கை மண் வரை செய்ததன் மூலம் ஓரளவுக்கு அங்கே அந்த கட்டுக்கரையின் ஆரம்பகால நாகரீகம் ஒரு நுண்கற்காலம் பெருங்கற்காலத்தோடு தொடங்குவதை அவை உறுதி செய்கின்றன. இந்த அகழ்வின் பொழுது மிக பெரும் அளவிலே சமய சான்றுகள் காணப்பட்டன. அந்த ஆலயம் அமைந்த இடம் ஒரு ஐயனார் வழிபாட்டுக்குரிய மையம் என்பதை எங்களாலே உறுதிப்படுத்த முடிகின்றது. பொதுவாக இலங்கையிலும் தென்னிந்தியாவில் தமிழகத்திலே குறிப்பாக மதுரையில் பெருங்கற்கால மக்களுடைய பிரதான கடவுளராக ஐயனார் வழிபடப்பட்டது. அதுவும் குளக்கரைகளை அண்டி ஐயனார் ஆலயங்கள்லாம் காணப்பட்டது. அது அந்த ஐயனாரை வழிபடுவதற்கு செழிப்பு இயற்கை அனர்த்தங்கள் கொடிய மிருகங்களில் இருந்து பாதுகாப்பதற்காக அந்த ஐயனார் வழிபடப்பட்டன. இதை பார்த்தா முழுக்கமே சமயம்தான். ஒரு ஐயனார் வழிபாடு தான் நடந்தது என்பதை பெருமளவுக்கு அது ஐயனார் வழிபாடு என்பதை இதிலே காணப்படுபவை யானை குதிரைகளின் உடற்பாகங்கள் கால்பாகங்கள் உடைந்த நிலையில் கண்டு இதெல்லாமே யானை குதிரையினுடைய கால் பகுதிகள். இது அங்கே ஒரு ஆலயத்திலே ஒரு சமயச் சடங்கு நடந்ததை உறுதிப்படுத்தும் வகையிலே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள் மிக பெரிய அளவிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இது அந்த யானை குதிரையினிலே கழுத்திலே அணியப்பட்ட நந்தியிலே அணியப்பட்ட மணிகள், அதாவது மண்ணால் செய்யப்பட்டு சுடப்பட்ட மணிகள். இது யானை குதிரையினுடைய தலைப்பாகங்கள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவை கால் பாகங்கள். இவை யானை குதிரைகளினுடைய காது பகுதி மற்றது கொம்பு போன்றவைகள் எல்லாம் இதில் நந்தியினுடைய கொம்பு போன்றவை எல்லாமே காணப்பட்டுள்ளன. இது வந்து அந்த அகழ்வின் பொழுது முதுமையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆண் பெண் தெய்வ உருவங்கள். இது பெரும்பாலும் குதிரையினுடைய கழுத்து பகுதியிலே இந்த பெண் உருவங்கள் பீடத்திலே வைத்து செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அகழ்வின் பொழுது ஒரு குதிரையினுடைய அல்லது யானையினுடைய கழுத்து பகுதியில் இருந்ததாக இந்த பெண் உருவங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பொதுவாக ஐயனாருக்கு இரண்டு தேவியர்கள் உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு மரபு அதை உறுதிப்படுத்துவதாக இந்த ஆதாரங்கள் காணப்படுகிறது. ஆகவே இது ஒரு பெருங்கற்கால பண்பாட்டில் பொதுவாக இருக்கக்கூடிய இருந்துள்ள ஒரு ஐயனார் வழிபாட்டுக்குரிய ஆலயம் என்பதில் எந்த விதம் ஐயப்பாடும் எங்களுக்கு இல்லை. இதை மேலும் அந்த இடத்தில் நாங்கள் அந்த அகழ்விலே கண்டுபிடித்தவற்றை பகுப்பாய்வு செய்து பிரிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 90% சான்றுகள் ஐயனார் வழிபாட்டுக்குரியவையாகவே அடையாளம் காணப்பட்டது. இருந்தாலும் இந்த ஐயனார் வழிபாடு நடந்த இடங்களில் சிவ வழிபாடு சில வேளையில் சிவனை முழுமுதற் மலையாக கொண்டவர்கள் அந்த ஆலயத்திலே வைத்து இந்த சுடுமண் சிற்பங்களை வழிபட்டிருக்கலாம். அல்லது ஐயனாரோடு இணைந்த ஒரு தெய்வமாக ஆதியிலேயே சிவனும் இருந்திருக்கலாம் என்று கருதலாம். இதில் சிறப்பு என்னென்று சொன்னால் முதல் முறையாக சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஆவுடையும் சிவலிங்கமும் கட்டுக்கடை பிரதேசத்திலே காணப்படுகின்றது. இங்கே மாட்டிலே சூலக்குறியீடு போடுகின்ற மரபு பெருங்கற்கால பண்பாட்டிலே இருந்ததை இந்த ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அதேபோல் விநாயகர் அங்கே சுடுமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிற்பங்கள் உருவங்கள் அந்த இடத்திலே நிறைவாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதிலே முருக வழிபாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய இது இறகு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கின்றோம். சூலம் ஒன்று வேல் ஒன்று கண்டுபிடித்திருக்கின்றோம். அங்கே மயில் நீண்ட தலையுடன் கூடிய கழுத்துடன் கூடிய மயில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி எனக்கு என்னென்னு தெரியாது. இது அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய கலசங்கள். அந்த கலசத்துக்குள்ளே இருந்து ஒரு தெய்வம் வெளிவருவது போன்ற உருவம் காணப்படுகின்றது. இது நான் தமிழகத்துக்கு அனுப்பிய பொழுது இந்த அகத்தியர் வழிபாட்டு மரபு இலங்கையிலே அகத்தியர் வழிபாடு ராமேஸ்வரத்திலே இருந்து இலங்கைக்கு பரவியதாக கருதப்படுகின்றது. அகத்தியருக்கு கபில முனி என்று சொல்லுகின்ற ஒரு மரபு காணப்படுகிறது. ஆகவே பண்டைய காலமான சமய சின்னங்களோடு நாக வழிபாடு பாம்பு வழிபாடு அங்கு முக்கியத்துவம் பெற்றிருந்ததற்கு
ஆதாரங்கள் கிடைத்திருப்பது இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. இது ஒரு வெண்மையான கல். நான் டாக்டர் துஷ்யந்த் கிட்ட கேட்குற இந்த கல்லுக்குரிய பேர் என்னன்றதை அவரோட கல்லை கொடுக்க முடியலை. இந்த கல்லிலே வந்து செயற்கையாக ஒரு உருவம் அமைக்கப்பட்டிருந்தது. என்னால் அது அடையாளம் படுத்தப்பட முடியாத இடத்திலே தமிழகத்திலே பேராசிரியர் சேதுராமன் போன்ற கலை வரலாற்று ஆசிரியரிடம் கேட்டபொழுது ஒரு நாகத்தை பிரதிபலிக்கின்ற வடிவம் என்ற வடிவமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அது சரியோ பிழையோ தெரியவில்லை. ஆனால் அங்கே நாகத்தின் பாம்பு உருவம் சுடுமண்ணால், அது உள்ளுக்குள்ள போரையாக தான் இருக்கும், வெளியிலே மண்ணால் செய்யப்பட்டு சுடப்பட்டது. அங்கே நாக பாம்பு ஒன்று படம் எடுக்கிற நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆதாரங்களோடு நாக பாம்பு உருவங்கள் பல அங்கே கிடைத்திருக்கின்றன. அந்த இரண்டு நாக உருவங்களை பார்க்கல, ஏதோ ஒரு கழுத்தில் வைத்து ஒரு மனித தெய்வத்திலே சிவந்த கழுத்தில் வைக்கிற மாதிரி மரபு முன்பும் இருந்ததோ தெரிய கழுத்திலே வைப்பது போன்ற அந்த வளைவு அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆதாரங்கள் பெருங்கற்கால பண்பாட்டோடு ஒரு நாக வழிபாடு கட்டுக்கரையில் தோன்றியது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரம் எங்களுக்கு நாக படுவானிலே பரவலாக மிகச் செறிவாக கிடைத்திருக்கின்றது. அங்கே நாங்கள் ஆறு இடங்களிலே அகழ்வு செய்த நாங்கள் இயற்கை மண்ணை அடையாளப்படுத்தும் வரை அகழ்வு செய்த இடத்திலே சில இடங்களிலே கலாச்சார மண்ணடுக்குகள் மூன்றாவது மண்படையில் வரும், சிலதுகளிலே நாலாவதிலே காணப்படுகின்றன. இந்த அகழ்வின் பொழுது பெருங்கற்கால பண்பாட்டோடு இது இணைந்த ஒரு மையம் என்பதற்கு அங்கே தாளிகளின் பாகங்கள் பெருமளவில், நான் நினைக்கிறேன் இது நாலாவது ஆய்வுக்குழியிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. தாளியின் உடைந்த பாகங்கள் இரும்புருக்கு அயன் சில கூடுதலாக கிடைத்திருக்கின்றது. புராதன மட்பாண்டங்களும் காணப்படுகிறது. இங்கே நாங்கள் இந்த அகழ்விலே கிடைத்த நாக வழிபாட்டு சின்னங்கள் பற்றி கூறுவதற்கு முன்னர் இந்த நாகப்படுவான் என்ற பேர் பற்றியும் நாங்கள் நோக்குவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இந்த நாகப்படுவான் என்பது பழந்தமிழ் இலக்கியத்திலே குளம் என்பதை குறிக்கின்றது. பெருங்குளம், ஆழமான நீர்நிலை என்பதுதான் படுவான் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே பொருள் கொள்ளப்படுகின்றது. ஆகவே இங்கே நாகப்படுவான் என்பது நாகருடைய குளம் என்ற நிலையில தான் பயன்படுத்தப்பட்டது. பிரித்தானிய ஆட்சியிலே இந்த நாகப்படுவான் என்பது ஒரு பரந்த பிரதேசத்துக்குரிய பெயர். ஆனால் அந்த பரந்த பிரதேசத்தின் ஒரு பகுதி பயிற்சிகைக்கு பயன்படுத்தப்படாமல் போனதாலே அது கரியகலை கரியாலை நாகப்படுவான் என்று இன்னொரு நிர்வாகமாக மாறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நாகப்படுவான் என்பது நாகருடைய குளம், பழைய தமிழ் சொல்லு மாற்றமடையாது, இன்றும் அங்கு பயன்பாட்டில் இருப்பதை காண முடிகின்றது. இந்த நாகப்படுவான் நாங்கள் அகழ்வு செய்ததற்கு மிக அருகிலே கானாமோட்டு என்ற ஒரு குளம் காணப்படுகின்றது. மோட்டு என்பது குளம் அல்லது நீர் பாய்ந்து செல்லுகின்ற இடம், கானா என்பது காட்டிலே அமைந்த குளம் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. ஆகவே இந்த இடப்பேரே ஒரு நாக இனக்குழு வாழ்ந்ததென்ற ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இதை மேலும் உறுதிப்படுத்துவதிலே மிக முக்கியமானது இரண்டாவது மூன்றாவது ஆய்வுக்குழியிலே பெருமளவு மண்ணால் செய்யப்பட்ட சிலைகள், மண்ணால் செய்து பிறகு தீயில இருக்கப்பட்ட உருவங்கள் சிலைகள் பெருமளவிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பார்க்க தெரிகின்றது. இதிலே அந்த இடத்திலே ஒரு ஆலயம் இருந்தது என்பதற்கு நாங்கள் நினைக்க நாலந்து அடுப்புகள், மண்ணால் செய்யப்பட்ட அடுப்புகள் எரியுண்ட நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அகல் விளக்குகள், மண் தட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இந்த சமய சின்னங்களோடு பிற தெய்வங்களை குறிக்கின்ற சின்னங்களும், சிவனை விஷ்ணுவை பிரதிபலிக்கின்ற சின்னங்களும் கிடைத்திருக்கின்றது. இது நாக வழிபாட்டோடு இணைந்து ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனாலும் இங்கே அகழ்வின் பொழுது இதுவரை தமிழகத்திலேயோ இலங்கையிலோ இவ்வளவு பெரிய சுடுமண் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியவில்லை. இது தமிழக அறிஞருடைய சிங்கள அறிஞர்களுடைய பொதுவான கருத்தாகும். இப்போ இந்த அகழ்வின் பொழுது பல சுடுமண் சிற்பங்கள் சிலைகள் எங்களாலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவை ஆண் பெண் என்பதை அவனுடைய அலங்காரங்கள், காதணிகள், காற்சலங்கைகள், கைவளையல்கள், கழுத்து மாலைகள் கொன்று
எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளையில் அடையாளப்படுத்தின பிழையாக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்குரிய சுடுமண் சிலைகள் சிற்பங்கள் பெருமளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் சிலைகளில் இருந்து கொண்டு பண்டைய கால ஆடை அமைப்புகள் தொழில்நுட்பங்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிற்பங்கள் சிலைகள் பீடத்தில் தான் வைக்கப்பட்டது. அவை சதுர வடிவில் இருக்கும், இல்லாத வட்ட வடிவிலே செய்யப்பட்ட பீடங்களின் மேல்தான் இந்த சிலைகள் பெரும்பாலும் காணப்பட்டன. நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவை சிதைவடைந்த நிலையில் கிடைத்திருந்தாலும் பின்னர் நாங்கள் அதை மீளு புனரமைப்பு செய்து இப்பொழுது அருங்காட்சியகத்திலே வைத்திருக்கின்றோம். இந்த சிலைகள் சிற்பங்களோடு மிக முக்கியமான ஒரு விடயம், இன்றைய நாக வழிபாட்டு கோவில்களுக்கு சென்றால் அதில் சதுரம் அல்லது வட்டமாக கருங்கல்லை வெட்டி அதிலே பாம்பின் உருவத்தை கீழ்ப்பகுதியிலே செய்து மேற்கல்லிலே நாகம் படமெடுப்பது போன்ற உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாகப்படுவானிலே இந்த நாகக்கற்கள் மண்ணாலே செய்யப்பட்டு அதன் மேற்பகுதியிலே ஒரு நாகத்தை வைப்பது போன்ற வடிவத்திலே அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இது பண்டைய காலத்தில் நாக வழிபாட்டு ஆலயங்களில் இருந்த நாகக்கற்களாகும். இதற்கு மேலே நாக பாம்புகள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் இந்த சின்னங்களோடு இணைந்ததாக இந்த நாக உருவங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் இது சட்டியின் விளிம்பில் பாம்பு படமெடுத்து கொண்டிருப்பது போலவும் கிடைத்திருக்கிறது. இதை நாங்கள் ஒரு முழுமையான அகழ்வின் பொழுது அதை கண்டுபிடித்திருக்கின்றோம். அதாவது நான் ஒரு மண் சட்டியின் நான்கு பக்கங்களிலே நாகம் படமெடுத்திருக்கின்றது. அந்த நான்கு நாகத்தினுடைய வாலும் ஒன்று சேர்ந்து மையத்திலே ஒரு வட்டமாகத்தான் அது காணப்படுகிறது. அதை நீங்கள் இன்னும் தெளிவாக இதிலே பார்க்கலாம். இன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மரபு இருக்குது. சில இடங்களிலே பாம்பை மண் சட்டியில் வைத்து அல்லது செப்பு சட்டியில் வைத்து கொடுக்குற மரபு காணப்படும். ஆனால் இது நாகப்படுவானிலே அந்த மரபு வந்து பெருங்கற்கால பண்பாட்டிலே ஏற்பட்டதை இது காட்டுகிறது. அங்கே சட்டியின் நான்கு விளிம்பிலே நான்கு நாக பாம்புகள் காணப்படுகின்றன. இன்னொரு சிறப்பம்சம், நாங்கள் பாம்பை பொத்து வழிபாடு செய்கிற மரபு சங்ககாலம் தொட்டு தமிழகத்திலே காணப்படுகின்றது. ஆனால் நாகப்படுவானிலே பாம்பை பொத்தை பானையிலே செய்திருக்கிறார்கள். இங்கே பார்க்கலாம், ஒரு பானை உண்டு, நடுவிலே பெரிய வாசல், சுற்றி வர நான்கு சிறு கலசங்கள் கவுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பானையை சுற்றி மூன்று பீடங்கள் காணப்படுகின்றன. அந்த பீடத்தில் உள்ள தெய்வ கால் வந்து அந்த பானையை முட்டியவாறு செய்யப்பட்டுகிறது. ஒரு பக்கத்திலே பாம்பு சட்டியின் மீது படமெடுத்து கொண்ட நிலையிலே காணப்படுகிறது. என்ன பொருள் என்பது எனக்கு முழுமையாக விளங்கப்படுத்த முடியாவிட்டாலும் இந்த இடத்திலே நாகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வழிபடப்பட்டது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இந்த அற்புதமான அந்த கலை வடிவம் பானை வந்து எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்ததால் நாங்கள் அங்கே அகழ்வு செய்யாது பல்கலைக்கழக அருங்காட்சியகத்துக்கு அப்படியே கிளப்பி கொண்டு வந்து வச்சிருந்து பேராசிரியர் சுப்ராயல் அவரிடத்தில் அதை பற்றி கேட்க சொன்னார். இந்த பானைக்குள்ளே அகழ்வு செய்தால் முக்கிய ஆதாரம் உண்டு கிடைக்கும் என்று மாணவர்கள் ஏதாவது தங்கம் கிடைக்கும் என்று நினைத்தார்களோ தெரியாது. மிகுந்த ஆர்வத்தோடு செய்த பொழுது அந்த பானைக்குள்ளே பாம்பு நடப்பட்டிருந்தது. அதாவது அந்த பானை அரவட்டமாக செய்யப்பட்டு பாம்பை நிலத்திலே தாட்டு அதை மூடிய நிலையிலே இந்த பானை கண்டுபிடிக்கப்படும். கலாநிதி ரகுபதி மிக அற்புதமாக இதை பற்றி ஒரு பெரிய ஆய்வு ஒன்று செய்து அவர் குறிப்பிலே சொல்லியிருந்தார், ஈழத்தமிழருடைய வரலாறு பெருங்கற்கால பண்பாட்டிலே இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்கு இந்த நாகப்பாம்பு புத்து வழிபாடு ஒரு சிறந்த உதாரணம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் நேரம் போகிறது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கலாம். சுருக்கமாக நான் குறிக்கிடுறேன், ரெண்டு விடயம் சொல்ல வேண்டும். இந்த நாக வழிபாடு நாக மரபு என்பது இலங்கையில் இருந்ததென்றால் அது தமிழரை குறித்ததா என்று ஒரு கேள்வி பெறலாம். ரெண்டாவது, தமிழர் பாரம்பரியமாக வாழுகின்ற பிரதேசத்தை அது குறித்ததா என்ற கேள்வி கேட்கலாம். அது ரெண்டும் உண்மை என்பதற்கு நம்பகரமான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இந்த நாகு என்ற மொழி பற்றி ஆராய்ந்த அறிஞர்கள் ஒரு சாரார் வடமொழி சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள். பிராசி சண்முதாஸ் அவர்களுக்கு தெரியும். ஆனால் பரோ சட்டர்ஜி போன்றவர்கள் நாக என்பது தமிழ் மொழி என்று கூறுகின்றார். இவர்கள் எந்த மொழி பேசியிருந்தாலும் பண்டைய காலத்தில் அந்த பேரை இனமொழி வேறுபாடின்றி பலரும் பயன்படுத்தியதற்கு ஆதாரம் உண்டு. அதே நேரத்தில்
தமிழர்களும் பேசினார்கள் என்பதற்கு நம்பகரமான ஆதாரங்கள் காணப்படுகிறது. இது 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுக்கள். இந்த கல்வெட்டுக்கள் தமிழர்கள் மொழியால் ஒரு இனக்குழுவாக வாழ்ந்ததை உறுதிப்படுத்துகிறது. 5 கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதிலே 4 கல்வெட்டுக்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றன. அவை தமிழ் மொழியால் தமிழர்கள் ஒரு இனக்குழு என்பதை ஆணித்தரமாக அடையாளப்படுத்துகின்றன. தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த கல்வெட்டுக்களிலேயும் நாகர் என்ற பெயர் காணப்படுகின்றது. 2வது மிக முக்கியமானது, இந்திரபாலாசர் அவர்கள் வந்து நாகர்கள் வட இலங்கையில் தான் வாழ்ந்தார் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது கிழக்கிலங்கையிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் அங்கும் நாக இனக்குழு வாழ்ந்ததை உறுதி செய்கின்றன. இலங்கையிலே இந்த மட்பாண்டங்களிலே சாசனங்களை எழுதுகிற மரபு தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் உரிய ஒரு பொதுவான அம்சம். அது பெருங்கற்கால மட்பாண்டங்களிலே எழுதப்படுவது உண்டு. அது வந்து வட இந்தியாவில் இருந்து பிராகிருத மொழி வருவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னரே பயன்பாட்டுக்கு வந்துட்டது என்பதை நவீன கால கணிப்புகள் உறுதி செய்கின்றன. இந்த நாகன் என்ற பேர் மட்டக்களப்பிலையும் இலங்கையிலும் மட்பாண்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் பெருங்கற்கால மட்பாண்டங்களிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பெருங்கற்கால பண்டவாட்டோடு நாகன், தமிழ் மொழி பேசிய நாகன் என்ற பெயரும் உருவானதற்கு கிட்டத்தட்ட 20 தமிழ் மட்டக்களப்பிலே 20 மட்பாண்டங்களில் நாகன், நாகன் என்ற பெயர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதே விட மிக முக்கியமான, இப்போ தென்னிலங்கையில் அக்கிருக்கொடையிலே ஒரு வீட்டுக்கு அத்திவாரம் வெட்டுகின்ற பொழுது 100 நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை 2200 வருஷங்களுக்கு முன் பயன்பாட்டில் இருந்த, அதை கண்டுபிடித்தவர் 1987 யாழ்ப்பாண இராணுவ தளபதியாக இருந்த விக்ரமசிங்க. ஆனால் அவர் என்னிட்ட சொன்னார், இதில் சில பேர்கள் தமிழில் கிடக்கு, என்னால் வாசிக்க முடியலன்ட்டு. நான் அதில் பல நாணயங்களை வாசித்து அவருக்கு அனுப்பியிருந்தேன். அதில் மிக முக்கியமானது என்னென்று சொன்னால், நாகன் என்ற பேர் தமிழ் மொழியில் தமிழ் வரி வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதிலே ஒரு நாணயம் திசபுர சடநாகராசன் என்று எழுதப்பட்டது. அதாவது திசபுரத்தில் ஆட்சி புரிந்த சடநாகராசன் வெளியிட்ட நாணயம் என்ற பொருள் மிக தெளிவாக காணப்படுகிறது. சடநாகராசன் என்றே அது காணப்படுகிறது. இதிலிருந்து ஒரு தென்னிலங்கையில் இத்தகைய 2200 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் சிற்றரசர்கள், நாக சிற்றரசர்கள் இருந்தார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. இதை விட மிக இது ஒரு மிகப்படுத்தப்பட்ட கூற்றாகவும் கருத முடியும். இந்த காலகட்ட அரசியல் வரலாறு கூறும் மகாவம்சம் துட்டகாமினிக்கு மெல்லாளனுக்கும் இடையே அனுராதபுரத்தில் போர் நடப்பதற்கு முன்னர் துட்டகாமினி தென்னிலங்கையில் உள்ள 32 தமிழ் சிற்றரசர்களை வெற்றி கொள்ள நேரிட்டதாக மகாவம்சமே கூறுகிறது. இந்த மகாவம்சம் கூறுவதை இந்த நாணயங்கள் உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. அதைவிட மிக முக்கியமான ஒரு அழிந்து போய்விட்டது, மிக அண்மையிலே அம்பாந்தோட்டையிலே ஒரு மட்பாண்ட சாசனம் ஒன்று கண்டுபிடிக்க, இது ஜெர்மன் ஆய்வுக்குழுவினர் செய்தது. இந்த மட்பாண்ட சாசனத்தை அவர்கள் தங்களுடைய தொல்லியல் ஆய்வு அறிக்கையில் போடவில்லை. என்ன ஏதோ ஒரு வழியில் இது லண்டனுக்கு போய், லண்டனில் இருந்து தமிழ்நாட்டு ஐராவத மகாதேவனுக்கு போய் அவர் ஹிந்துவில் இதை பற்றி மிகப்பெரிய கட்டுரைகள் எழுதியிருந்தார். மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் இருந்தது. அவருடைய வாசிப்போடு எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அவருடைய மொழியும் எழுத்தும் தமிழுக்குரியது. 2200 ஆண்டுகளுக்கு முன் பயன்பாட்டில் இருந்த எழுத்தும் மொழியும் தமிழுக்குரியது. அவர் அதை திரளி முறி என்று வாசித்தார், நான் புழதி முறி என்று வாசித்தேன். அதாவது புழதி என்பவளுடைய அளவு பாத்திரம் என்ற பொருளே இந்த சாசனம் எழுதப்பட்டுள்ளது. இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. இதில் மிக இன்னொரு முக்கியமான அம்சம், வட இலங்கையிலே பொதுவாக பிராகிருதத்திலே நாக நகர என்று எழுதுவது அன்றாபுரத்துக்கு வடக்கிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டிலே தமிழிலே நாக நகர் என்று வடிவாக எழுதியிருக்கார். தமிழில் எழுதப்படும், அதாவது நாகர்கள் வாழ்ந்த நகரம் என்ற பொருளிலே எழுதப்பட்டுள்ளது. இதை ரகுபதி கந்தரோடையா இருக்கலாம் என்கிறார். நிக்லஸ் என்ற அறிஞர் அன்றா பவுனியாக்கு அண்மையில் ஒரு இடம் என்று சொன்னாலும் இது தமிழர்கள் வாழ்ந்த நகரம், நாகர்கள் வாழ்ந்த நகரம் என்பதை உறுதி செய்கின்றது. இது அண்மையில் உடுத்துறையில் இது ஒரு நாணயம் ஒன்று கண்டுபிடித்திருக்கு. இந்த நாணயம் கூட தமிழ் பிராமியிலே எழுதப்பட்டுள்ளது. பேராசிரியர் சுப்புராயில் நாக வம்சம் என்று வாசிக்கிறார்.
ஐராவதம் மகாதேவன் நாக பூமி என்று வாசிக்கிறார். அது வாசகம் மெதுவாக இருந்தாலும் அதிலே தமிழிலே நாக வம்சம் அல்லது நாகபூமி என்று எழுதப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். ஆகவே இந்த இதில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். நாங்கள் இலங்கையினுடைய கிமு 2500 இருந்து இலங்கை வரலாறு கூறும் பாலி இலக்கியங்கள் இலங்கையில் உள்ள கரையோர துறைமுகங்களை தொட என்றுதான் கூறுகின்றது. ஆனால் வடக்கு கிழக்கு இலங்கையில் உள்ள துறைமுகங்களை மட்டும் பட்டினம் என்ற பேரோடு தான் சொல்லுகிறது. கோகரணப்பட்டம் திருகோணமலை கோகரப்பட்டினம் என்று சொல்லுது. மாதோட்டத்தை மாதோட்ட பட்டினம் என்று சொல்லுது. எம்புக்கோல யாழ்ப்பாணத்தை எம்புக்கோல பட்டினம் என்று சொல்லுகிறது. பட்டினம் என்பது ஒரு தமிழ் சொல் என்பது பரோவினுடைய கருத்து. தமிழகத்திலே சித்தூரில் இருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மக்களை வந்து பட்டணத்தார் என்று அழைக்கிற மரபு இருக்குது. எங்களுடைய மரபில் கூட என்னுடைய தந்தையார் யாழ்ப்பாணம் போயிருக்க யாழ்ப்பாணம் போகிறோன்னு சொல்கிறேன் பட்டணம் போகிறார் என்று தான் சொல்லுகின்ற ஒரு மரபு இருக்காக இந்த பட்டணம் என்ற துறைமுக பேர் ஏன் வடக்கு கிழக்கில் மட்டும் பட்டணம் என்று சொல்லி ஏனைய இடங்களில் தொட்ட மாதொட்ட தொட என்று வருகின்றது என்பதும் எங்களுடைய ஆய்வுக்குரிய ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே இந்த நாகர்கள் தமிழர்களாக இருந்தார்கள் என்பதற்கு எனக்கு தெரியும் நிறைய அலுப்படிக்கிற ஒரு நிலைமையாக இருக்கலாம் என்பதற்கு ஒரு காரணமாகும். இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த நாகர்கள் தமிழர் பிராந்தியத்தில் தான் வாழ்ந்தார்களா என்பது அடுத்த கேள்வி போட்டால், இலங்கையிலே இன்றைக்கு 2300 இருந்து இலங்கையின் நிர்வாக எல்லைகள் கல்வெட்டுக்களிலும் இலக்கியங்களிலும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருகோணமலை உள்ளிட்ட வட இலங்கையை மட்டும் நாகதீபம் என்று வரலாற்று இலக்கியங்கள் சொல்லுவது. மகாவம்சமே சொல்லுது. விஜயன் இலங்கைக்கு வந்த பொழுது புத்தர் இலங்கைக்கு வந்த பொழுது நாகதீபத்தில் ஏற்பட்ட இரு அரசர்களை யுத்தத்தை சமாதானப்படுத்தினதாக அது சொல்லுகிறது. அது மகாவம்சம் சொல்லுவது பிழையாக இருந்தாலும் அந்த எழுதப்பட்ட காலத்திலே வட இலங்கை நாகதீபம் என்று அழைக்கப்பட்டதை உறுதி செய்கின்றது. தொலமியினுடைய வரைபடத்தில் இத்தகைய 2000 முன்னர் கிரேக்க நாட்டவரான தொலமி இலங்கை வந்த பொழுது வட இலங்கையை இலங்கையில் நாகதீபம் என்ற ஒரு இடத்தை குறிப்பிட்டு அது இலங்கையின் வடபகுதியில் இருந்ததை அவர் உறுதியாக அறுதியிட்டு கூறுகின்றார். அதே போலத்தான் வல்லிபுரத்தில் இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு பொற்சாசனம் வல்லிபுர பொற்சாசனம். அது தமிழ் பிராமியிலும் வட பிராமியும் கலந்து எழுதப்பட்டது. தமிழும் பிராகிருதமும் கலந்து எழுதப்பட்டது. அதிலே நாகதீபம் என்ற இடம் பற்றி சொல்லப்படுகின்றது. பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களை குறிப்பாக மணிமேகலையில் வந்து தமிழகத்துக்கு அப்பால் கடல் கடந்து செல்ல வேண்டிய இடமாக நாக நாடு பற்றி சொல்லுகின்றது. வேலூர் பல்லவர் கால வேலூர் செப்பேடு வந்து நாக இளவரசியை மணந்த கதை சொல்லுகின்றது. சோழருடைய கலங்கத்து பரணி சோழ இளவரசன் நாக நாட்டில் மணந்த செய்தி சொல்லுகிறது. இது ஒரு முக்கியமானது. 2-5 முடியல. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த நாணயத்திலே உரக என்ற ஒரு பெயர் காணப்படுகிறது. முதலாம் பராந்தக சோழன் இலங்கை மீது படையெடுத்தது பற்றி அவனுடைய 14 கல்வெட்டுக்கள் சொல்லுகிறது. இலங்கை வரலாற்று மூலங்களில் வெசகிரியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிங்கள சாசனம் ஒரு தென்னிந்திய படையெடுப்பை தோற்கடித்ததாக மட்டும் சொல்லுகிறது. ஆனால் பராந்தகன் இலங்கையை வெற்றி கொண்டதற்காக மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி வர்மன் என்று அவனுக்கு புகழ் மாலை சூட்டி கூறுகிறது. இறுதியிலே அந்த வெற்றிக்காக பராந்தகன் ஈழக்காசு வெளியிட்டார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வரலாற்று அறிஞர்கள் இந்த ஈழக்காசு என்பது உரக என்ற பெயர் பொறித்த நாணயம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். பொதுவாக சோழர்கள் தமிழில் கல்வெட்டை வெளியிட்டாலும் நாணயங்களை வடமொழியில் தான் வெளியிட்டார்கள். அது சர்வதேச வர்த்தகத்துக்காக. அது சிங்கள மன்னர்களும் அப்படித்தான் தங்களுடைய கல்வெட்டுக்களை சிங்களத்தில் வெளியிட்டார்கள். ஆனால் நாணயங்களை வடமொழியில் வெளியிட்டார்கள். இந்த வடமொழியில் உரக என்பது நாக நாடு என்பதை குறிக்கின்றது. என்னிடம் சுழவம்சம் சொல்லுது நாகதீபத்தின் மீது 10ஆம் நூற்றாண்டு தென்னிந்திய மன்னன் படியெடுத்தான் என்றதோடு அது மௌனம் சாதிக்கிறது. ஆனால் சோழ சாசனங்கள் ஈழ வெற்றி பற்றி கொள்ளுகிறது.